குஷ்பூனு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அழகு சீரியலில் விலகிய காரணத்தை சொன்ன சஹானா. சன் தொலைக்காட்சிகளில் 2017 நவம்பர் மாதம் 20 ஒளிபரப்பானது அழகு சீரியல். இது ஒரு குடும்ப தொடராகும். இத்தொடரை இயக்குனர் ரவி, விசி மற்றும் ரத்னம் அவர்கள் இயக்கினார்கள். இந்த சீரியலில் ரேவதி கதாநாயகியாகவும் இவருடன் தலைவாசல் விஜய், ஸ்ருதிராஜ், ஐஸ்வர்யா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடித்து வருகின்றனர். இந்த நிலையில் அழகு சீரியலில் இருந்து திடீரென சஹானா வெளியேறியுள்ளார். ஏன் சஹானா கதையில் இருந்து விலகினார் என்று பார்க்கலாமா? இந்த கதையில் சஹானா ரேவதிக்கு ஒரே மகள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் சஹானா இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று அடிக்கடி சொல்வார். ஆனால் இவர் தற்பொழுது திடீரென வெளியே சென்று விட்டார். இது குறித்து அவரிடம் கேட்ட பொழுது அவர் கூறியது, நான் முதலில் பிரைம் டைம்ல ஒளிபரப்பான பொழுது இயக்குநர்கள் என்னிடம் நடிகை ரேவதிக்கு லீட் கொடுக்கும் கதையில் நடிகை உள்ளீர்கள் என்று சொல்லித்தான் கூப்பிட்டாங்க. மேலும் இந்த தொடரில் 4 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே தங்கச்சி. சொல்ல போனால் சின்ன தம்பி குஷ்பு மாதிரி நீங்க இந்த கதையில் நடிக்க போகிறீர்கள் என்று என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த சீரியலில் உள்ள கேரக்டருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும்னு சொன்னார்கள். அதனாலதான் யாருக்கு இப்படி கிடைக்கும் ஒரு ஜாக்பாட்னு நினைச்சு சந்தோஷமா நடிக்க ஒத்துக்கிட்டேன். முதல் எபிசோட்ல இருந்தே நான் நடிச்சிட்டு வரேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் தான் சின்ன பொண்ணு. ஆனா சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே என்ன சின்ன பொண்ணுன்னு ஒதுக்கி வைக்காம என்ன நிறைய அட்வைஸ் தந்து என் கூட நல்லா பேசி பழகுவாங்க. இதுவரை 200 எபிசோடுகள் வரை நல்லா நடிச்சிட்டு இருந்தேன். பின்னர் என்ன காரணமோ என்ன பிரச்சனையோ தெரியல, என் கேரக்டர் எனக்கே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. மேலும் எனக்கு தெரிந்தவர்களுக்கும் ஏன் டல்லா நடிச்சிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாத கதாபாத்திரமா போயிட்டு இருக்கு என்று அடிக்கடி கூறுவார்கள். இதை தொடர்ந்து இந்த அழகு சீரியல் 500 எபிசோடுகள் முடிந்த நிலையில் கதையில் உள்ள அனைத்து கேரக்டர்களும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கு என்று எனக்கு தோன்றியது. எல்லா சீரியலும் கொஞ்ச நாள் போனால் அந்த கேரக்டரை மாத்திடுவாங்க. இதனால் மக்களிடையே ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பு கிடைக்கும், நடிக்கிற எங்களுக்கும் பெருமையா இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது சீரியலில் நடிப்பதில் என்னங்க அர்த்தம், இல்ல எங்களுக்கு என்ன பயன்? இதனாலதான் அழகு சீரியலில் இருந்து விலகினேன் என்று கூறினார். இது மட்டும் இல்லைங்க, நான் என்னுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கன்னு கூட சொல்லி பார்த்தேன். ஆனா யாரும் அதை காதல வாங்கவே இல்ல, வேற வழி இல்லாம தான் நான் விலகிட்டேன் என்கிறார் சஹானா. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.